Hi, good morning children. How is our last class? Did you understand that class? Okay children, some students are good response well, some students are not response well. Okay. Next we are going to see about the lesson 1. நம்ம இப்ப என்ன பார்க்க போறோனா lesson பார்க்க போறோம். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், இனிமேல் மேம் அடிக்கடி உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன், அதை பார்த்துட்டு நீங்கள் எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும், அப்போ தான் நான் அட்டன்ஸ் எடுக்க முடியும், சரிங்களா? யார் யாரெல்லாம் வீடியோஸ் பார்க்குறீங்க பார்க்கலைங்கன்னு நீங்கள் ஹோம்ஒர்க் சென்ட் பண்ணுறீங்கள அதை வச்சே என்னால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்போ தான் நான் உங்களுக்கு அட்டன்ஸ் போடுவேன். ஸோ ப்ளீஸ் ப்ளீஸ் அட்டன் த கிளாஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா லெசன் 1 பார்க்க போகிறோம். பேசிக்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம லெசன் பார்க்கலாமா, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே சில்ட்ரன், நமக்கு ஃபஸ்ட் லெசன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மை பெட். என்ன கொடுத்துருக்காங்க? மை பெட். நம்மளுடைய ஃபஸ்ட் லெசன் நேம் மை பெட். ஓகே, பெட்டுன்னா என்னன்னு தெரியுமா எல்லாருக்கும்? பெட்டுன்னா என்னன்னா நீங்கள் எல்லாரும் செல்லமாக ஒரு நாய்க்குட்டி பூனைக்குட்டி இதெல்லாம் வளர்ப்பீங்கல்ல, அதை தான் நம்ம என்னன்னு சொல்வோன்னா பெட்டுன்னு சொல்வோம். பெட்டுனா தமிழில் செல்ல பிராணி. என்னது? செல்ல பிராணி. ஸோ மை பெட்டுன்னு இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க நம்ம லெசனுடைய நேம். ஸோ மை பெட்டுன்னு சொல்லும்போது என்னுடைய செல்ல பிராணி. நம்ம எல்லாருக்குமே பெட்டுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இல்லையா? எல்லார் வீட்லேயும் என்ன பண்ணுவாங்க, நாய்க்குட்டி வளர்ப்பாங்க, அதுக்கு செல்லமாக ஒரு நேம் வச்சுருப்பாங்க, டாம் இல்லைன்னா ஜெரி அப்படின்னு கூப்பிடுவாங்க, நெக்ஸ்ட் ஹாரி பாட்டர் அந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்சமான நேமை வச்சு அதை செல்லமாக கூப்பிட்டு இது பண்ணுவாங்க, சரிங்களா? அதே மாதிரி தான் இங்கே வள்ளின்னு ஒரு கேர்ள் இருக்கா, அவளுக்கு ஒரு சிட்டுன்னு ஒரு பெட் இருக்கு. பாருங்கள், இது என்ன பிக்சர்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இது என்னது? இது என்ன அனிமல்னு சொல்லுங்கள் பார்ப்போம். கோட் இருக்கு இல்லையா, ஆடு. வள்ளியோட பெட்டு என்னதுன்னா ஆடு. கோட் இருக்கு இல்லையா, அதை தான் ஆடுன்னு சொல்லுவோம். ஸோ அவளுக்கு ஆட்டுக்குட்டினா ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஆட்டுக்குட்டியை என்ன நேம் வச்சுன்னு கூப்பிடுவானா, சிட்டு அப்படின்னு கூப்பிடுவா. பாருங்கள், மை நேம் இஸ் வள்ளி, திஸ் இஸ் மை பெட் சிட்டு. மை நேம் இஸ் வள்ளி, திஸ் இஸ் மை பெட் சிட்டு. டூ யூ ஹாவ் எ பெட்? அவங்க என்ன கேட்குறாங்க, அவளுடைய நேம் வந்து வள்ளி, அவள் என்ன வச்சுருக்கா, ஒரு ஆட்டுக்குட்டி வச்சுருக்கா, அதோடைய நேம் என்னவா, அதுதான் ஆட்டுக்குட்டி தான் அவளுடைய பெட்டு, அந்த பெட்டோடைய நேம் என்னவா, சிட்டுன்னு கூப்பிடுவாளாம். இப்போ நீங்களும் உங்கள் வீட்டில் நிறைய பேர் என்ன வச்சுருப்பீங்க, ஆட்டுக்குட்டி வளர்ப்பீங்க, அப்புறம் ஹென்னு இருக்கு இல்லையா, ஹென்னு அதோடைய குட்டி சிக்கு இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், செல்லமாக ஆசையாக கொஞ்சம் போது அதுக்கு செல்லமாக ஒரு பேர் வைப்போம் இல்லையா? இப்போ உங்களுக்கே கூட என்ன இருக்கும், வீட்டில் அம்மு செல்லம் தங்கம் அப்படின்லாம் கொஞ்சுவாங்க இல்லையா? கூப்பிடும்போதே உங்களுடைய நேம் சொல்லி கூப்பிட மாட்டாங்க. நிறைய பேருக்கு பெட் நேம் வச்சுருப்பாங்க இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு நேம் இருக்கும், சதீஷ் அப்படின்னு நேம் இருந்துச்சுன்னா அவனை வீட்டில் என்னன்னு கூப்பிடுவாங்க, வேற ஏதாச்சும் அம்முக்குட்டி அப்பு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. அதே மாதிரி தான் இங்கே பெட்ஸுக்கும் நிறைய நேம் வச்சு கூப்பிட்டுட்டு இருப்பாங்க. நீங்கள் டெடிபியர்லாம் வச்சுருப்பீங்கள்ல, கேர்ள்ஸுக்கெலாம் டெடிபியர்னால் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பார்பி டால் இருக்குல்ல, பார்பி டால்னா கூட ரொம்ப பிடிக்கும் இல்லையா? பார்பி டால்லாம் கேர்ள்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கு என்ன பண்ணுவீங்க, அழகாக உட்காந்து தலை சிவி விட்டு மேக்கப்லாம் போட்டு இதோடய அதுக்கு ஒரு குட்டி நேம் வச்சு இது என்னுடைய செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சுவேன். அப்புறம் டெடிபியருக்கும் டெடிபியருக்கும் என்ன வச்சுருப்பேன் ஒரு. ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்வோன்னா பெட்டு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கூடவே நம்ம கூடவே வச்சு பார்த்துப்போம்ல செல்லமாக, அதை தான் நம்ம என்னன்னு சொல்வோம், பெட்டுன்னு சொல்வோம். பெட்டுனாலே செல்ல பிராணி. இங்கே ஒரு கேர்ள் இருக்கா, அவளும் என்ன வச்சிருக்கா, பெட் வச்சிருக்கா. ஸோ இந்த வள்ளியும் சிட்டுவும் என்ன பண்ணுறாங்க, அதை தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். இந்த வள்ளியும் சிட்டுவும் ஒரு இடத்துக்கு போவாங்க. ஒரு இடத்துக்கு போகும்போது நிறைய என்னென்னலாம் பார்த்துக்கிட்டு என்னென்னலாம் பேசிட்டு போவாங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த லெசனில் பார்க்க போகிறோம். கிளியர் சில்ட்ரன்? Before going to the lesson, let us first see the hello rhymes. நம்ம லெசனை பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹலோ ரைம்ஸ்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒரு ரைம்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த நேம் என்னன்னா ஹலோ சாங்னு ஒரு ரைம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமேட்டா நம்ம லெசனை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரைம்ஸ் பார்ப்போம். ஓகே, ஷால் வி சிங் டுகெதர் சில்ட்ரன்ஸ். நான் இப்போ உங்களுக்கு இந்த சாங் ரைம்ஸ் சொல்கிறேன், நீங்களும் என்ன பண்ணுங்கள், அதை வீட்டில் சொல்லி பாருங்க, சரிங்களா? ஓகே, நான் சாங் பாடுறேன். Good morning to you, and you. Let's say hello as loudly as we can. Hello. Good morning to you, and you. Let's say hello as quietly as we can. Hello. Once again, I repeat. Good morning to you,
and you and you. Let's say hello as loudly as we can. Hello, good morning to you and you and you. Let's say hello as quietly as we can. Hello. Clear children, நீங்கள் இதை வீட்டில் பாசம் இந்த ஹலோ ரைம்ஸை சொல்லி பார்க்கணும், சரிங்களா? மேம் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சுதா? அதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும், அடிக்கடி இந்த ரைம்ஸை பாடணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மைபெட்டில் ஹலோ சாங்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா அடிக்கடி சொல்லி பார்க்கணும். ஓகே சில்ட்ரன், சி கவனிங்க, இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ம லெசனை கண்டினியூ பண்ண போகிறோம். ஓகே, இங்கே பாருங்கள், ஒரு நமக்கு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க, ஆன் மை வே. என்னது ஆன் மை வே? ஆன் மை வேனா போகிற வழியில் அப்படின்னு சொல்லணும். என்னென்னா போகும் வழியில் அப்படின்னு சொல்லலாம். தமிழில் சொல்லலாம்னா ஆன் மை வேனா போகும் வழியில். இப்போ சிட்டுவும் வள்ளியும் ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அப்போ போகும்போது அந்த வழியில் என்னென்னலாம் பார்த்துக்கிட்டு என்னென்னலாம் பேசிக்கிட்டு போகிறாங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆன் மை வே, வள்ளியும் சிட்டுவும் போயிட்டுருக்காங்க போகிற வழியில். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஹாய், யூ ஆர் ப்ரிட்டி, வாட் இஸ் யுவர் நேம்? போகிற வழியில் என்ன பண்ணுறாங்கன்னா, வாட் இஸ் திஸ், இது என்ன ஃப்ளார்னு எல்லாருக்கும் தெரியுதா? இது என்ன ஃப்ளார்னா டெய்ஸி ஃப்ளார். இந்த ஃப்ளார் நேம் என்னென்னா டெய்ஸி ஃப்ளார். அங்கே ஒரு ஃப்ளார் இருக்குது, அந்த ஃப்ளாரை பார்த்துட்டு சிட்டுவும் வள்ளியும் என்ன பண்ணுறாங்களாம், ஹாய் யுவர் ப்ரிட்டி, வாட் இஸ் யுவர் நேம், நீ பார்க்க ரொம்ப அழகாக இருக்க, உன்னுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளார் கிட்டே கேட்குறாங்க. அதுக்கு அந்த ஃப்ளார் சொல்லுதான், ஹாய் ஐ எம் டெய்ஸி. என்னன்னு சொல்லுதான், ஹாய் ஐ எம் டெய்ஸி, என்னுடைய நேம், ஹாய் என்னுடைய நேம் என்னென்னா டெய்ஸி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஸோ அந்த ஃப்ளார் சொல்லுதான். நெக்ஸ்ட்டு, ஹலோ டெய்ஸி, மை நேம் இஸ் சிட்டு. ஹலோ டெய்ஸி, மை நேம் இஸ் சிட்டு. சிட்டு இருக்குல்ல, ஆட்டுக்குட்டி பேர் தானே சிட்டு. ஸோ சிட்டு என்ன சொல்லுதான், ஃப்ளார் கிட்ட சொல்லுதான், ஹலோ டெய்ஸி, மை நேம் இஸ் சிட்டு, என்னுடைய பேர் என்னது சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு நெக்ஸ்ட்டு போயிட்டே இருக்காங்க. போகும்போது அப்புறம் வேற என்ன பார்க்குறாங்கன்னா, வாட் இஸ் திஸ், இது என்னது பட்டர்ஃப்ளை. டெய்ஸி கிட்ட பேசிட்டு டெய்ஸி ஃப்ளாரை மீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் போயிட்டே இருக்கும்போது என்ன பார்க்குறாங்கன்னா பட்டர்ஃப்ளையை பார்க்குறாங்க. பட்டர்ஃப்ளைனா என்னன்னு தெரியுமா தமிழில்? பட்டாம்பூச்சி. இல்லை பட்டாம்பூச்சி தெரியும்ல உங்களுக்கு. ஸோ அதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஐ எம் வள்ளி, வாட் இஸ் யுவர் நேம்? வள்ளி என்ன சொல்கிறான், ஐ எம் வள்ளி. ஃபஸ்ட்டு அவளை பற்றி சொல்லிக்கிறா, ஐ எம் வள்ளி, வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு, உன்னுடைய நான் வள்ளி, உன்னுடைய நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு அந்த பட்டர்ஃப்ளை சொல்லுது, ஐ எம் பட்டர்ஃப்ளை. என்னன்னு சொல்லுதான், ஐ எம் பட்டர்ஃப்ளைனா பட்டாம்பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. நெக்ஸ்ட்டு, ஹே யூ ஆர் ஸோ கலர்ஃபுல். என்னன்னு சொல்கிறாங்களா, ஹே யூ ஆர் ஸோ கலர்ஃபுல். சிட்டு என்ன சொல்லுதான், நீ பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சிட்டு சொல்லிகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு பட்டர்ஃப்ளையை மீட் பண்ணிவிட்டு எங்கே வர்றாங்கன்னா, ஹா எ பியூட்டிஃபுல் ட்ரீ, லுக் அட் திஸ், இட் இஸ் பிக். அங்கே ஒரு அழகான ட்ரீ. ட்ரீனா என்னன்னு தெரியும்ல எல்லாருக்கும், மரம். பியூட்டிஃபுல்னா அது அழகாக இருக்கிறது தான் சொல்லுவாங்க. ஒரு அழகான மரம் இருக்கான், அந்த மரத்தை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்களாம், ஹா எ பியூட்டிஃபுல் ட்ரீ, லுக் அட் திஸ், இட் இஸ் பிக். அது பார்க்க எப்படி இருக்குது, நல்லா பிக்குன்னா அது பெருசு. ஓகே, அது பார்க்க நல்லா பெரிய மரமாக இருக்குல்ல, அழகாக அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் யுவர் நேம்? அந்த மரத்துக்கிட்ட, அந்த ட்ரீ கிட்ட கேட்குறாங்க, உன்னுடைய பேர் என்ன, வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்குறாங்க வள்ளியும் சிட்டுவும். நெக்ஸ்ட் அதுக்கு அந்த மரம் சொல்லுதான், ட்ரீ சொல்லுதான், ஐ எம் மேங்கோ ட்ரீ. என்னன்னு சொல்லுதான், ஐ எம் மேங்கோ ட்ரீ. மேங்கோ ட்ரீனா என்ன, மாமரம் இருக்குல்ல, நம்ம ஸ்கூல்லாம் கூட நிறைய மாமரம் இருக்குது, பார்த்துருக்கீங்களா, நம்ம ஸ்கூலில் அதிகமாக மாமரம் தான் இருக்கும். ஸோ அந்த மரம் தான் இது, ஐ எம் மேங்கோ ட்ரீ அப்படின்னு அது இன்ட்ரடியூஸ் பண்ணிக்குது. நெக்ஸ்ட்டு எங்கே போகிறாங்கன்னா, போயிட்டே இருக்கும்போது, சி வாட் இஸ் திஸ், இது என்ன பிக்சர், இது என்ன கொடுத்துருக்காங்க, இது என்ன அனிமல்னு சொல்லுங்கள் பார்ப்போம், இது என்னன்னு தெரியுதா, அணில். அணிலுக்கு என்ன இங்கிலீஷில் தெரியுமா, ஸ்குரில். என்னது ஸ்குரில். அணிலை பார்த்துட்டு கேட்குறாங்க, வி ஹாவ் நேம்ஸ், வாட் இஸ் யுவர் நேம்? எங்கள் எல்லாருக்கும் என்ன இருக்குது, நம்ம எல்லாருக்கும் நேம் இருக்கு இல்லையா, உன்னுடைய நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இதோடைய நேம் என்ன சொல்லுங்கள் பார்ப்போம், அணில். அணிலுக்கு இங்கிலீஷில் என்னது, ஸ்குரில் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம், ஸ்குரில் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ சிட்டுவும் வள்ளியும் ஒரு இடத்துக்கு போகிறாங்க. போகிற வழியில் என்ன எல்லாத்தையும் மீட் பண்ணிக்கிட்டு அவங்க அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ நீங்களும் என்ன பண்ணுவீங்க, ஸ்கூலுக்கு வருவீங்க இல்லையா, அவங்க வீட்டில் தூரமாக இருந்து நிறைய பேர் வேனில் வருவே ஸ்கூலுக்கு, நிறைய பேர் டேடி மம்மி கூட வருவீங்க. அப்படி வரும்போது என்னென்னலாம் பார்த்துட்டு வருவீங்க சொல்லுங்கள் பார்ப்போம், என்னென்னலாம் பார்ப்பீங்க?
நம்ம எல்லாருக்குமே என்னது வேடிக்கை பார்க்கறதுனா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? நீங்களும் அதே மாதிரி தான் என்ன பண்ணுவீங்க, ஸ்கூல்ல ஸ்கூல் விட்டு போகும்போதும் சரி ஸ்கூலுக்கு வரும்போதும் சரி நிறைய என்ன பண்ணுவீங்க, வேடிக்கை பார்த்துக்கிட்டே வருவீங்க. அதே மாதிரி தான் இங்க வள்ளியும் சிட்டுவும் என்ன பண்றாங்களாம், அவங்க போற வழியில எல்லாத்தையும் மீட் பண்ணி ஜாலியா பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. சரி சரி ஓகே. ஃபர்ஸ்ட் வள்ளியும் சிட்டுவும் யாரை மீட் பண்ணாங்க, என்ன ஃப்ளாரை மீட் பண்ணாங்க, டெய்சி ஃப்ளார் இல்ல, அது பார்க்க எப்படி இருந்துச்சாம், பிரிட்டினா என்னன்னு சொன்ன, அழகா இருக்க அப்படின்னு அர்த்தம். பிரிட்டினான்னு இப்ப நம் சம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவீங்க, பார்க்கவே ரொம்ப கியூட்டா இருப்பீங்க, அவங்கள என்னன்னு சொல்லுவோம், குழந்தைங்கனாலே ரொம்ப அழகா தான் இருப்பீங்க, பட் உங்களை தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம், பிரிட்டின்னு சொல்லுவோம் சரிங்களா. அதே மாதிரி தான் இங்க என்ன இருக்கு, ஒரு ஃபிளார் இருக்கு, அந்த ஃபிளார் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு, அந்த ஃபிளாரோட நேம் என்னது, டெய்சி. நெக்ஸ்ட் அவங்க என்ன பார்த்தாங்க, பட்டர்ஃபிளை பார்த்தாங்க இல்லையா. பட்டர்ஃபிளை பார்த்துட்டு என்ன சொல்றாங்களா, ஹே யூ ஆர் சோ கலர்ஃபுல், நீ பார்க்க எப்படி இருக்க, பட்டர்ஃபிளை எப்படி இருக்கும், பார்க்க பயங்கர கலர்ஃபுல்லா இருக்கும் இல்ல, ஒரே கலர்லயே இருக்காது பட்டர்ஃபிளை, அதோட விங்ஸ் வேற கலர்ல இருக்கும், அதோட லெக் வேற கலர்ல இருக்கும், அதோட ஃபேஸ் வேற வேற கலர்ல இருக்கும், சோ நிறைய கலர்ஸ், மெனி கலர்ஸ் வச்சிருக்கோம் இல்லையா. சோ ஹே ஹே யூ ஆர் சோ கலர்ஃபுல், அது பார்க்க எப்படி இருக்கு, பயங்கர கலர்ஃபுல்லா இருக்கு. நெக்ஸ்ட் எங்க போனாங்க, நெக்ஸ்ட் என்ன மீட் பண்ணாங்க, மேங்கோ ட்ரீயை மீட் பண்ணாங்க இல்லையா. மேங்கோ ட்ரீ எப்படி இருந்துச்சு பார்க்க, பிக்கா இருந்துச்சு, அழகா இருந்துச்சு இல்லையா. அதை பார்த்துட்டு என்னன்னு சொன்னாங்க, ஹா யா பியூட்டிஃபுல் ட்ரீ, லுக் அட் திஸ், இட் இஸ் வெரி பிக், பார்க்க எப்படி இருக்கு, நல்லா பிக்கா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. லாஸ்டா என்ன பார்த்தாங்க அவங்க, அனில் குட்டி. அனில் குட்டிக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு சொன்னா ஸ்குரில், என்னது ஸ்குரில். அதை பார்த்துட்டு என்ன கேட்டாங்களாம், வி ஹாவ் நேம்ஸ், வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு. இதே மாதிரி தான் நீங்களும் என்ன பண்ணிருப்பீங்கன்னா, வர வழியில நிறைய பார்த்துருப்பீங்க, பார்த்துட்டு அதோட நேம் என்னன்னு தெரிஞ்சிருக்கோம், தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணியிருப்பீங்க இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, போகும்போதே அப்பா அப்பா அது என்னதுப்பா, அம்மா அது என்னதுமா, அதோட நேம் என்னதுமா, அது எதுக்குமா அப்படின்லாம் சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பேன் இல்லையா. அதே மாதிரி தான் இங்கே வள்ளியும் சிட்டுவோம் போகிற வழியில் நிறைய பார்த்துக்கிட்டு அதோட நேம்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டும் போயிட்டு இருக்காங்க. ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அடுத்த கிளாஸில் ஸ்டார்ட் பண்ணலாம், நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். என்ன உங்களுக்கு ஹோம்ஒர்க்னா, ட்ரா த பெட் அண்ட் கலர் இட். ஓகேவா, ட்ரா த பெட் அண்ட் கலர் இட். உங்களுக்கு என்ன பெட் ரொம்ப பிடிக்குமோ அதை நீங்கள் பென்சிலால் ட்ரா பண்ணிவிட்டு அதை அழகாக என்ன பண்ணணும், கலர் அடித்து மேம்க்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் வேறு டாபிக், அனதர் டாபிக் பார்ப்போம். இப்போதைக்கு இது போதும், நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். கிளியர் சில்ட்ரன், தேங்க்யூ. Thank you children. Then another one. Hello songs. உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் இல்லையா, புரிஞ்சிச்சா, அதை நீங்கள் என்ன பண்ணனா, ஒன் டைம் டூ டைம்ஸ் கிட்ட சொல்லி பாருங்க, வீட்டில் அழகாக பாடி பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வேறு டாபிக் பார்ப்போம். தேங்க்யூ, ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள் சரிங்களா, அட்டனன்ஸ் உண்டு, ஸோ ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.